இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, நிறைய கேரக்டர் நல்ல கேரக்டர்லாம் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, இப்போ வரை என்னால் அந்த கதாபாத்திரத்தை மறக்க முடியாது, எப்படி அதை நடிச்சேனே எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இது. எல்லாமே சுலபமான கதாபாத்திரங்கள் வந்துடுது எனக்கு, என்னால் முடியுங்கிற கதாபாத்திரம் தான், முடியாதது ஒன்றுமே இல்லை. சிந்து பைரவி ஒன்றும் சொல்லலாம், மிருதங்க வித்வானது, எனக்கு மிருதங்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் நான் மிருதங்க வித்வானாக பண்ணேன். அது இளையராஜாவை பார்த்துட்டு என்னை பார்த்து கேட்டார், உங்களுக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியுமான்னு. தெரியாது சார், உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும், பாக்கி யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வச்சுருக்கீங்களே, நல்லா இருக்குன்னு பாராட்டினார். அது கொஞ்சம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணேன், நல்லா வருமோ வராதோ என்ன பண்ணேன், ஆனால் நல்லா வந்துடுது. நல்லா வந்து எல்லா, இப்போ நான் எந்த பரதநாட்டிய கச்சேரிக்கு போனாலும் அந்த உள்ள மிருதங்க வித்வான் ஒரிஜினலாக நல்ல மிருதங்கம் வச்சுப்பாங்கள்ல, அவங்க கூட என்ன பார்த்தாச்சுன்னா அப்படிம்பாங்க. சங்கமம் படத்துலேயும் மிருதங்கம் அதை பார்த்துட்டு தான் அவர் கொடுத்தா, அதில் என்ன சுரேஷ் வந்து வாரத்தின் ஹஸ்டண்டு சிந்து பேரி எடுக்கும்போது அவர் கூடவே இருந்தார். ஓகே, ஹஸ்டண்டாக சங்கம் வரும்போது இந்த கேரக்டர் டெலிகினேஷன் அவரே முடிவு பண்ணி அது ஒரு சின்ன செல்லிமெண்ட் வச்சு எல்லாம் பண்ணார். அங்கே ராஜா, இங்கே ரகுமான், அவ்வளோதான். ஏ, அங்கே இளையராஜா சார், இங்கே ரகுமான் சார். ஆமாம். ஓகே சார், உங்களுடைய இந்த பயணத்தில் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ இருக்கிற இயக்குநர்கள் நடிகர்களில் யார் சரியாக பண்ணுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருடைய ஒர்க் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு? இப்போ நான் சமீபத்தில் படமே பார்க்குறது இல்லை டிவியில், ரொம்ப எனக்கு இந்த அந்த வன்முறை ரத்தம் ஆ ஊன்னு கத்துறது, டைலாக் எல்லாம் பேசுறது, யூடியூப்பில் சென்சார் கிடையாதுங்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு படம் பார்க்குற ஒரு 50-60 முடியாச்சு அதில், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நான் பார்க்கறது ரொம்ப, எனக்கு நான் அதெல்லாம் பண்ணுறது பழக்கம் கிடையாது, அந்த மாதிரி பேசியும் பழக்கம் கிடையாது, அப்படி பேசுகிற வேறு என் பக்கத்தில் இருக்கவும் முடியாது. நான் அது ஒதுங்கல, நமக்கு தேவையில்லாத விஷயம்னு போயிடுவேன், அதனால் படங்கள் ரொம்ப பார்க்குறது இல்லை. அதனால் இப்போ எந்த டேரக்டர், இப்போ அயோத்தியான்னு ஒரு படம் பார்த்தேன், மந்திரமூர்த்தி டேரக்டர், அயோத்தி, அது நல்லா எடுத்திருந்தேன், ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். நான் ரொம்ப பாராட்டி வரேன், கையை பிடிச்சி குளிக்க ரொம்ப நல்லா எடுத்துக்கிது சார் சொன்னேன். அது ஒரு படம் தான் பார்த்தேன், அதுவும் யாரோ கட்டாய பிடிச்சி பாருங்கள் சார் சொன்னதுனால பார்த்தேன். மற்ற படங்கள் நான் ஒன்றும் ரொம்ப பார்க்கல, அதனால் எந்த எல்லாம் நியூஸில் படிக்கிறது, இந்த டிவி சேனலில் போடுற அந்த யூடியூப்பில் போடுற செய்திகளை படிக்கிறது இதோடு சரி. அதனால் இந்த காலத்து டேரக்டர் நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறதுக்கோ அவங்க மேலே வருத்தப்படுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. நடிகர்கள் பார்க்கும்போது இவருடைய வளர்ச்சி ரொம்பவும் நல்லாயிருக்கு, எதிர்பார்க்காத வளர்ச்சி அப்படின்னு எல்லாருலேயும் இருந்தாலும் அது யாரும் குறைச்சல் இல்லை. சிவகார்த்திகேயன்லேருந்து எல்லாம் சதீஷ் எவ்ரி ஆர்டிஸ்ட், ஈவன் அப்டி ரஜினிகாந்த் இல்லைங்க, கமல், யாராவது எதிர்பார்த்தாங்களா விக்ரம் பார்ட்டு இப்படி ஓடும்னு? அவரே எதிர்பார்த்தாரோ இல்லை தெரியாது, ஆனால் பின் எடுத்தது, ஏன்னா அவர் இந்த காலத்தில் இளைஞருக்கு தகுந்த ஆக்டிங்கை கொடுக்குறாரு. அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஹீரோவுமே தன்னை நிறுத்திக்கிறதுக்காக நிறைய பாடுபடுறாங்க. அப்படியே சில சமயங்களில் கதை சூஸ் பண்ணும்போது தப்பாக போயிடலாம், கதை போகாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். மற்றபடி எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும், நிற்கணுங்கிற ஆசை தானே, அதில் எல்லோரும் நல்லா நின்றுருக்காங்க. எல்லோரும் விமல் எல்லோருமே வர்ற ஆர்டிஸ்ட் பூரா இன்றைக்கி செம்பு வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஆமாம். ஓகேங்க சார், ஒருத்தருக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. விமர்சனங்களை பற்றி கவலைப்படுறது இல்லை, என்னென்னமோ பேசுவாங்க, அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது, நம்ம கடமையை செஞ்சுட்டு போகணுன்னு இருக்காங்க. அதை வகையில் ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் தான் இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்,
அவரோட நீங்கள் உழைத்து வாழ வேண்டும், தவசி போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க, அவருக்கும் உங்களுக்குமான நட்பு? அவர் தனக்கீடு மட்டும் வாழ மாட்டார், மற்றவங்களுக்காகவும் வாழ்வார். நீங்கள் ஒரு லைட் மேன் அல்லது ஒரு கேமராமேன், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா கூட அந்த போலீஸருக்கு கூட பேசி சமாதானம் பண்ணி எதாவது அமைக்கப்பட விழிச்சு வைப்பார். அந்த மாதிரி ஆள் அவங்க சொல்லணும்னு ரொம்ப கண்டான இருக்காங்க நிறைய பேர். இன்றைக்கி அந்த மாதிரி விஜயகாந்தம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் வரும்போது அவர் தங்க நேரத்துலேயே சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டார். நிறைய பேருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக வர்றவன், டேரக்ஷனுக்கு வர்றவன், சான்ஸ் கிடைக்காதவன் எல்லாம் அங்கே போய் சாப்பிட்லாம் ஃப்ரீ. இன்னும் கோயிலில் அன்னதானம் அன்னதானங்கிறாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இவர் பண்ண அன்னதானம் பயங்கரமான அன்னதானம் நிறைய பண்ணியிருக்காரு. நான் வந்து தபசிங்கிற படம் நடித்தேன், அப்புறம் இன்னொரு படம் சபரின்னு ஒரு படம் நடித்தேன். அதில் என்னுடைய பிள்ளையை நடித்தார் அவர், தாயில்லா பிள்ளை. நான் தான் எழுத்து வளர்ப்பேன் எல்லாம். அவனுக்கு எதாவது காலில் இப்போ அழிவுட்டால் கூட நான் பயப்படுவேன். அந்த மாதிரி இவர் வக்கீலோ போலீஸோ அங்கே அங்கே அங்கேயும் பிஸியாக போயிட்டு வந்துருவான். நைட்டில் வந்தால் கால் பயங்கரமாக உழைந்து போறியுமா, அப்படியா நீ ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேங்கிற, அங்கெங்கும் ஓடுற போடல, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்க வேண்டாமா, இது வர நான் என்ன வச்சு தள்ளி விடுறேன், போய் எண்ணெயை கொஞ்சம் சுடு பண்ணி கொண்டு வந்து அவன் காலை தூக்கி மேலே வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடுவேன் காலை. இந்த மாதிரி சீன் வந்தது எல்லாம் ஒத்துட்டு அந்த காலை தூக்கி மேலே வைக்கும்போது மாட்டேன் வேணாம் சார், சார் கதப்பறா நீ என் பிள்ளை, நான் விஜயகாந்த் காலை பிடிக்கல, என் பிள்ளை காலை தான் பிடிக்கிறேன், ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கள். நீங்கள் நான் இப்படி பண்ணால் தான் அந்த அப்பா ரோல் நிற்கும், எனக்காகாவது ஒத்துக்குங்க அப்படின்னேன். ஐயோ சரி ரைட் நீங்கள் பண்ணுங்கள். பையன் என்ன ரொம்ப சூடாகலா பாதுகளை என்ன சூழல் ரொம்ப கை பாவம் சுட்டுரும் கை பார்த்தியா, சரி சோப்பு வச்சுருக்க சோப்பு ரெடியாக முடிஞ்சோட கையை பண்ணு சார் துண்டு எல்லாம் ரெடியாக இருக்கா, ரைட் ரெடியாக இருந்தால் தான் டேக் போகலாம், ரைட் சார் டேக் போகலாம். ஓகே சார். காலை தூக்கி மேலே வச்சேன், தலையை விட்டேன், எல்லாம் முடிஞ்சு ஷார்ட்கட் அப்படின்னு கையில் நின்று பிடிச்சிட்டு சார் இந்த மாதிரி ஷார்ட் வச்சு தப்பாக எழுதுக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் காலை பிடிக்கணும்னு தப்பு இல்லை, நீ வருங்கால முதல்ல போகிறீங்க, நான் ரெண்டு மூணு முதல்ல கூட பண்ணியிருக்கேன், ஒன்று எம்ஜிஆர் அவர் கையால் கோல்டு மெடல் வாங்கினேன், ஒன்று ஜெயலலிதா அவள் கையால் கலைமா மணி வாங்கினேன், உங்கள் கையால் நான் என்ன வாங்க போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டார். ஒன்று அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டார். அவ்வளோ நல்ல மனுஷன், வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கொண்டுருவார், கூட்டு சாப்பாடு போடுவார், நைட்டில் சாப்பிடும்போது டெல்லி என்ன சாப்பிட சேர்க்கல வர சொல்லுங்கள் அப்படிம்பார். ரொம்ப பிரியமான மனிதர். அவர் உடம்பு செல்லாத போது அவருடைய ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு பண்டிகை பண்ண வச்சாங்க, அதில் நான் பேசினேன் அவரை பற்றி. நான் பேசி பேச அவர் கல்லை தனியாக அவருக்கு கொட்டுது அழல, அப்புறம் பேசிட்டு கீழே இறங்கினோடனே வந்தேன் கையை பிடிச்சிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் சார். பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி ஆள் உண்மையிலேயே விஜயகாந்த்னா இப்போது சார் ஒரு நடிகர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சொல்லலாம், ஏடிஎம்கே வந்து பள்ளி தொட்டியெல்லாம் தெரியும், டிஎம்கேங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கிறனால அதையும் தெரியும் பள்ளி தொட்டியா. இவர் நேற்றுக்கு ஆரம்பித்த கட்சி தான், அதுவும் பள்ளி தொட்டியெல்லாம் தெரிய மாதிரி பண்ணார். ஏதோ ஒரு கிராமத்து போக அங்கே ஒரு கூட பறக்கும் அந்த மாதிரி நல்ல சரியான எதிர்கட்சி தலைவராக வந்துட்டு இருந்தார். நேரம் டைம் நல்ல டைம் இருந்தால் பரவாயில்ல,
அவர் பயங்கரமான கிட்டத்தை உடவும் போய் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ இந்த பயணத்தில் நீங்கள் வந்து நிறையா பேரோட பழகிட்டு இருக்கீங்க, இந்த அரசியல் ஆசை உங்களுக்கு எப்போயாவது தோணியிருக்கா, அரசியலுக்கு போகணும் இல்லை இந்த கட்சியோடய சேர்ந்து நாம் பழகணும் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, நான் வந்து என் நட்பு ரீதியாக என் நண்பன் அவன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவனுக்காக போய் பேசுவேன், அந்த கட்சியை பற்றி அவ்வளோதான். அது மாதிரி இப்போ பிஜேபியில் இதா கணேசன் நல்ல பழக்கம் எனக்கு, பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல பழக்கம். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து நாகர்கோவில் எலெக்ஷன் நிற்கும்போது அவர் கேட்குறதுக்கு கூச்சம், வேறு ஆளுக்கு ஆளுகளுக்கு கேட்டது உதவிங்களா சார் பேச, நான் வரே அஞ்சு மூணு நாள் அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன், அவருக்காக தான் அந்த கட்சியாக நான் மாறல. அது நல்ல அவர் ரொம்ப பிடிச்சிருந்து வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரு வேசி ஜிப்பா எல்லாம் கொடுத்துட்டு போனார். யார் பொன் ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் தங்கமான ஆள். ஆமாம், வாழும் காமராஜர் இருப்பாங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஊரில் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இங்கே ரிலிஜன் டாமினேட் பண்ணுது, கிறிஸ்டியனுங்கிற ரிலிஜன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுது. அங்கே இந்த ஃபாதர் யாருக்கு ஓட்டு போட சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஓ அப்படி தான் நிறைய தொடர்ந்து தொடர்ந்து போனார். இல்லைன்னா இவர் எல்லாருக்கும் கிறிஸ்டின்ஸுக்கும் நிறைய பண்ணியிருக்கார். அதை மாதிரி மற்றபடி அரசியல் ரொம்ப ஈடுபட இல்லை எனக்கு, இஷ்டம் கிடையாது. ஆனால் நடிகர்கள் நிறைய பேர் சினிமாவிலேருந்து அப்படியே அரசியலுக்கு வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஆரம்பம் சொன்ன மாதிரி நடிகர் விஜய் அவர் இப்போ 2026 அரசியல் தேர்தலை நோக்கி தலைமை எடுத்துட்டு பணம் இருக்குது, அரசியல் இருக்காங்க, வரல அந்த ஆளாம வந்து வரலாம் வரணும் வந்து நிரூபிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி, ஒரு சிங்கப்பூர் மாதிரி இந்த நகரத்தை பார்த்துவேன். எத்தனை தடவை எல்லோரும் போகிறாங்க அமெரிக்கா, எத்தனை தடவை சிங்கப்பூர் நாங்கள் துபாய் எல்லாம் போகிறாங்க, ஐயா அருமையாக இருக்க ஊருக்கான், ஏன் உங்கள் ஊர் அப்படி பண்ண முடியல? நம்ம ஏழை கல்வி ஏழையில் எல்லாம் பணக்காரன் தான், யார் ஏழை சொல்லுங்கள். இன்கன்வெஸ்ட்டில் எழுதி போனால் ஒருத்தர் வீட்டு 400 கோடி 700 கோடி கேஷ் இருக்குது, எப்படி இருக்குது அவன் ஏழையா? மக்களுக்குன்னு செலவழிக்கணும்னு நினைக்கணும், செஞ்சு பண்ண விஜய் நம்ம ஒத்துக்கலாம் வரலாம். ஆமாம், சரிங்க சார். ஸோ உங்களுடைய இவ்வளவு இந்த வாழ்க்கை பயணத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இந்த ஒரு விஷயம் இன்னும் எனக்கு ஒரு நிறைவேறாத ஆசையாக இருக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? அப்படி ஒன்றும் கிடையாது, கிடையாது. ஐ ஆம் ஹாப்பி. நிறைவேறாத ஆசைன்னு ஆசைன்னு மனசில் வச்சுக்கிட்டா தான் நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற கவலையெல்லாம் வரும். ஆசையை வச்சுக்கலாம் முற்றம் திறந்தாச்சுன்னு ஒன்றுமே இல்லையே. நீ அதனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டதில்லை, எல்லோரும் ஒன்று தான். நான் காரில் போகிறேன், என் கார் வந்து ஹோண்டா சிட்டி, அதுவும் மகாபலிபுரம் போகுது. 20 கோடி 30 கோடி செலவச்ச வண்டியும் 3.5 பைக்கும் அதே ரோட்டில் தான் மகாபலிபுரம் போகுது. ரெண்டு பேரும் போகிறவேன், நானும் போய் சேர முடியும், அவரும் வந்து சேர முடியுது. காரணம் எல்லாம் வந்து போது ஒன்றும் வராது, அதனால் ஹாப்பியாக இருக்கேன் நான். ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ட்டு இப்போ சோஷியல் மீடியா நிறையா வந்துருச்சு, ஸோ அதில் டான்ஸ் ஆடுறது வீடியோ பண்ணுறது அப்படின்னு அது மூலமாக நிறைய பேர் சினிமாவுக்கு வர ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜ் என்ன சார்? இப்போ அவங்களுக்கு சினிமா அந்த காலத்து சினிமாவுக்கு இருந்து வேறு, இந்த காலத்து சினிமா மட்டும் இல்லை, சினிமாவுக்கே பல டைவர்ஷன் வந்துடுது. சினிமா, ஷார்ட் ஃபிலிம், டெலிஃபிலிம், வெப்சீரியஸ் இந்த மாதிரி வந்துடுது, நிறைய வந்துடுது. அதனால் இப்போ வந்து சினிமாவை நம்பி இருக்கிறதில் வர்ற பசங்க, இதில் தெரியாத ஒன்று வந்தால் கூட அவங்க ஷைன் பண்ணிடுவாங்க. ஆமாம், தொழில் இருக்கு கையில் அவங்கள்ட்ட, எல்லார்ட்டையும் நல்லா வந்துடுவாங்க, வரணும். இளைஞர்கள் நிறைய ஐடியாக்கள்லாம் வச்சுருக்காங்க, நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுறேன். அவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்து அசந்துடுவேன், நல்ல கதை, ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு கதை பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
எல்லோருக்கும் பிடிக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால் இதில் வராத வந்து கிட்டு போகாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லோரும் வர்றதுக்கும் எல்லோரும் வாழ்கிறதுக்கு தான் ஒரு நாள் இருக்குது. இவன் தான் வரணும், இவன் தான் வாழணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி யார் யார் ஆசைப்படுறாங்களோ வரட்டும், வருவாங்க, நிச்சயமாக வருவாங்க அவங்க. ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்கு யாராவது உங்களோட கூப்பிட்டா நீங்கள் பணம் கூட வாங்கினா பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு நீங்கள் பண்ணி கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். அந்த ஒரு எப்படி சார் தோணுச்சு அது? ஏன் பணம் வாங்க பணம் வாங்காமல் பண்ண மாட்டேன், பணம் வாங்குவேன். என்ன அவங்கள பயமுத்துற மாதிரி இருக்காது அந்த பணம். ஓகே. அவங்க சில பேர்கிட்ட போய் கேட்டு பயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அந்த மாதிரி ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா அவன் போட்டுருக்குற பட்ஜெட்டே 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் பார்ப்பான். இவ்வளோ 50 ரூபா கேட்டால் எங்கே போய் என்ன பண்ணுவாங்க? அதனால் நாங்கள் கொஞ்சம் கன்செஷன் ரேட்டு கொடுப்பேன், நிறைய கொடுத்துட்டு பழம் பண்ணி கொடுப்பேன். சொன்ன நல்ல போய் இங்கே கூட்டாங்க போய் பண்ணி கொடுத்துருவேன். சின்ன பசங்களாக இருக்கிறதுனால ஷார்ட் நல்லா இருந்தால் பாராட்டுவேன், நல்லா இல்லைன்னா இப்படி வச்சுக்க தம்பி நல்லாவே இல்லையே. உங்கள் ஒப்பீனியன் சொல்லுவீங்க? சும்மா சொல்லி பார்ப்பேன், அது கரெக்டுன்னு ஒத்துட்டா ஓகே, இல்லைன்னா விட்டுருவேன், பரவாயில்ல தம்பி அவன் இஷ்டம் கேட்பேன். சம்டைம் அப்படியே நான் வேண்டாம்னு சொல்லி வச்ச ஷார்ட் நல்லாவே போயிருக்கு. அவங்க சொன்ன பிடிவாதம் இருந்தாங்கள்ல அது ஓடி நல்லா போயிருக்கு. ஒருவேளை என்னோடது கேட்டால் கூட போயிருந்துருக்காது. அந்த மாதிரி நல்லா நாலேஜபிளாக இருக்காங்க.